பொம்மை இயக்குனர் நித்திலனுடைய முதல் படம் கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழில் நிறைய யங் டைரக்டர்ஸ் வராங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் பொம்மை என்ன வித்தியாசம்னா ஒரு முதல் படத்துலேயே ஒரு டிரெக்டர் டெரெக்ஷனில் ஸ்கில்ஸோடு இருக்கிறது அப்படிங்கிறது கதை திரைக்கதை யார் வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் ஒரு டீட்டெயிலிங் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்களை வந்து விஷுவலாக பதிவு பண்ணுறது வாழ்க்கையினுடைய சில நுணுக்கமான விஷயங்களை பேராசையை பணத்தை அதனுடைய ரொம்ப ரியலிஸ்டிக்கான இடத்துலேருந்து பதிவு செய்யக்கூடியவர்கள் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு நினைக்கிறேன் தமிழுக்கு வந்து ஒரு பலமான ஒரு இயக்குனர் இந்த படத்து மூலம் வரார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் விதார்த் நாயகன் போட்டிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாலு பேர் கதை நிறைய பேர்தோட கதையில் ரொம்ப முக்கியமாக என்னன்ன இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய நடிப்பில் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சா எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான உதாரணம் நினைக்கிறேன் அதில் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மெஸ்மரைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் தேனப்பன் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிகரும் முழு முழு நேர நடிகராகிடுவார் நான் நினைக்கிறேன் என்னுடைய அடுத்த படத்தோட உள்ள தயாரிப்பாளர் அவர் தான் என்ன அடுத்த படத்துக்கு ப்ரொமோஷன் அவரை பண்ணிடலான்னு வேறு யாரும் தேவையில்லை அந்த அளவுக்கு நினச்சிருக்காரு விதாத்தினுடைய சிறப்பு என்னென்னா ஒரு மைனா மாதிரி ஹிட்டு கொடுத்து ஒரு ஒரு மார்க்கெட்டுள்ள ஹீரோவாக இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய கதைக்குள்ளே தன்னை பொருதிக்கூடிய கேரக்டர் தான் ரொம்ப சிறப்பு அப்புறம் தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான நல்ல நடிகர் இருக்கார் குமார்வேல் அவர் எப்போதும் நிறைய படங்களில் குட்டி குட்டியாக வந்துட்டு போவார் அவர் ஒரு தேட்ரு ஆர்ட்ஸ் இருந்து வந்த ஒருத்தர் நிறைய பேருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஒருத்தர் அவருடைய மொத்த நடிப்புக்கும் தீனி போடக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இயக்குனர் அண்ட் குமாரவேலனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குரங்கு பொம்மை இந்த வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவில் எல்லாத்தாலையும் பாராட்டப்படக்கூடிய எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நித்திலனுக்கு வாழ்த்துக்கள் நித்திலன் மாதிரியோட இயக்குநர்கள் தமிழ் சினிமாவே வேறு தளத்துக்கு எடுத்து போவாங்கன்னு நான் நம்புறேன் நம்புகிறேன் பொம்மை செப்டம்பர் ஒன்று முதல்